ஹாய் காய்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் காவ்யா வைஃபை. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய பேர் காவ்யா. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்காக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன், பிளான் யோர் எக்ஸாம் டைம். உங்களோட எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ அப்படின்றத உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து படிக்காமல் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த டைம் டேபிளை பார்க்கும்போது படிக்கணும்னு தோணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இடத்துல வந்து உங்கள் டைம் டேபிளை வைங்க. ஸோ அப்போ தான் உங்களால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடக்டிவாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்பர் டூ, பிளான் யோர் ஸ்டடி பிளேஸ். நான் எதுக்கு பிளான் யோர் ஸ்டடி பிளேஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம பிரெயின் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திங்ஸ் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போ பெட் கிட்ட நம்ம வந்தோம்னாலே நம்ம பிரெயின் வந்து சொல்லிக்குமா, ஓ ஓகே இட்ஸ் இஸ் ஸ்லீப்பிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சோஃபாவில் சில் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போனாலே நம்மளுக்கு படிக்கணும்னு தோணாது, ஃபோன் வச்சு ஏதாவது பார்க்கணும்னு தான் தோணும். ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளேஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அங்கே போகும்போதெல்லாம் பிரெயின் வந்து ஓகே திஸ் இஸ் ஸ்டடி டைம், நல்லா கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும் அப்படின்னு தானே சொல்லிட்டு நம்ம ஆக்டிவாக படிக்கலாம். நம்பர் த்ரீ, பிளான் யோர் ஸ்டடி டைம். எதுக்கு நான் பிளான் யோர் ஸ்டடி டைம்னு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து ராத்திரி எவ்வளோ நேரம் வேணாலும் முடித்து படிக்க முடியும், ஆனால் காலையில் வந்து படிக்கணும்னா நோ, ஐ கான்ட் ஈவன் கான்சென்ட்ரேட், எனக்கு ரொம்ப தூக்கமாக வரும். சில பேருக்கு அந்த மாதிரி இல்லை, ராத்திரி வந்து படிக்கவே முடியாது, ராத்திரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். பட் காலையில் எவ்வளோ ஏர்லியாக 4 o'clock 3 o'clock வந்து எழுந்து படிப்பாங்க. உங்களோட ஸ்டடி டைம் எது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த டைமில் டிஃபிகல்ட்டான திங்ஸ்லாம் வந்து படிங்க. இப்போ ஒரு டீட்டெயில் உங்களால் படிக்கவே முடியலன்னா உங்களோட ஸ்டடி டைம் ராத்திரியாக இருந்தாலும் இல்லை காலையிலேயே இருந்தாலும் அந்த டைமில் வந்து படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். நம்பர் ஃபோர், ரிசர்ச் மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ். இப்போ நீங்கள் பழைய வருஷத்தோட இல்லைனா மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, இன்னும் நீங்கள் எவ்வளோ படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு க்வெஸ்சனை ஆன்சர் பண்ணிகிட்டே வரும்போது, ஓ இது நம்ம படிக்கலையே, ஓ இந்த க்வெஸ்சன் நிறைய பேப்பர்ஸில் ரிப்பீட் ஆகிட்டே வருது, இது வருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த திங்ஸை இம்பார்ட்டண்ட்டாக படிக்கலாம். மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓ இந்த ஃபார்மெட்டில் தான் வருமா அப்படின்ற ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு வரும். ப்ரீவியஸ் இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இந்த க்வெஸ்சன் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் போல இருக்குது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வரும். நம்பர் சிக்ஸ், டிஃபிகல்ட் அண்ட் ஈஸிஸ். எப்போவுமே டிஃபிகல்ட்டாக இருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த டாபிக் இம்பார்ட்டண்ட் எந்த டாபிக் அவ்வளோவா வராது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அவங்கக்கிட்ட கேளுங்க, நீங்கள் எந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ்ன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு மோர் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கலாம். நம்பர் செவன், கீப் யோர் டிஸ்ட்ராக்ஷன் அவே ஆர் கவுண்ட் யோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் சைலண்ட் மோடில் இல்லைனா உங்கள் அம்மா கிட்ட ஒரு 1 hour இந்த ஃபோனை நான் கேட்டால் கூட எனக்கு தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க. அப்படி உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா எந்த ஆப் உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அந்த ஆப் உங்களால் வந்து ஈஸியாக பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருங்க. இல்லைனா கவுண்ட் யோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒவ்வொரு தடவை நீங்கள் படிக்கும் போது, ஓ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணோமே அப்படின்னு ஞாபகம் வரும்போது ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. இல்லைனா நீங்கள் அதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்து படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷனே இருக்காது. எழுதி வச்சிட்டிங்கன்னா யூ நோ இட், ஓ நம்ம எழுதி வச்சிட்டோம், ஸோ நம்ம மறக்க மாட்டோம் அப்படின்றது. ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷனோட படிக்கலாம். நம்பர் எயிட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரீட். எந்த விஷயத்துமே அப்படியே நீங்கள் அப்படியே லைனாக படிச்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு மறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு லைனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அப்பா அம்மா கிட்ட கேட்குறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. இட்ஸ் யோர் ஸ்டடி, உங்களுக்கு தான் அதனால வந்து மார்க் வந்து லூஸ் ஆகும். அப்படி வந்து யாருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியலைன்னா இப்போ யூடியூப் கூகுள் அப்படின்னு நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு, அண்ட் அதில் ஒவ்வொரு கான்செப்டையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் நீங்கள் டவுட்ஸ்க்காக மட்டும்தான் பார்க்கணும். டவுட்ஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes டவுட் பார்த்துட்டு மிச்சம்லாம் விளையாடிட்டு இருக்கக்கூடாது. உங்களால் மட்டும்தான் உங்களோட கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ்டாக வச்சுக்க முடியும். நம்பர் நைன், மேக் மோர் ரிவிஷன் லெஸ் நியூ டாபிக்ஸ். எப்போவுமே அன்னன்னைக்கு நடத்துகிற லெசனை அன்னன்னைக்கு படிச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கடைசி டைமில் நிறைய லெசன்ஸ் வராது, கம்மியான ரிவைசிங் டாபிக்ஸ்லாம் வந்து வரும். ஏன்னா சரி இன்னைக்கு தானே நடத்துனாங்க நாளைக்கு படிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் வந்து அதில் முந்திட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் உங்களால் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ அன்னன்னைக்கு நடத்துகிறத அன்னன்னைக்கு படிச்சுருங்க. அண்ட் எக்ஸாம் டைம் அப்போ நியூ டாபிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அதை கொஞ்சோண்டு படிங்க. நிறைய நியூ டாபிக்ஸ் வச்சுட்டு கொஞ்சோண்டு ரிவிஷன் டாபிக்ஸ் வச்சுக்காதீங்க. படித்ததை நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக நம்ம படிக்க வேண்டியதை கொஞ்சமாக்குங்க. நம்பர் 10, டூ ஆக்டிவ் ரீகாலிங் ஆர் ஆக்டிவ் ரீகாலிங் ஷீட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு 10 topics படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 topicsையும் ஒரு ஷீட்டில் எழுதி வைங்க. அந்த ஷீட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுப்பீங்கள்ல, அண்ட் பிரேக்கை ரொம்ப நேரம் எடுக்காதீங்க, டேக் ஷார்ட் பிரேக்ஸ். அந்த ஷார்ட் பிரேக்ஸில் நீங்கள் தண்ணி குடிக்கலாம், அப்போ தான் நம்ம பாடி வந்து
ஹைட்ரேட்டடாக இருக்கும், இன்னும் நம்ம ஆக்டிவாக வச்சுக்கும். ஸோ நம்ம ரீகாலிங் ஷீட்ஸ் படிக்கும் போது எல்லா டாபிக்ஸும் எழுதி வச்சுருப்போம்ல. எழுதி வச்ச டாபிக்ஸில் எந்த டாபிக் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எந்த டாபிக் உங்களால் படிக்க முடியலையோ அது ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட படிங்க. அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து வர க்வெஸ்சன்ஸை ரீகால் பண்ணி பாருங்கள். அப்போ எந்த டாபிக் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும், உங்களோட பிரேக் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை போய் நீங்கள் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்சன்ட்ரேஷனோட படிக்கலாம். அண்ட் டாபிக்ஸ் எழுதுறீங்கள அது லைனாக எழுதிட்டு அதே லைனாக படிக்காதீங்க, ரேண்டமாக படிங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆக்டிவாக ரீகால் ஆகும். லைனாக படித்தோன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் வருது அப்படின்றத முன்னாடியே நம்ம பிரெயினில் ரீகால் பண்ணிக்கலாம். பட் திடீர்னு ரேண்டமாக நம்ம எடுத்து படித்தோன்னா நம்ம பிரெயினுக்கு சீக்கிரமாக ஞாபகம் வருதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 11, ரைட் டிஃபிகல்ட் டாபிக்ஸ் இன் எ ஷீட். அக்ரிகல்ச்சர் அப்படின்ற டாபிக் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் பேஜ் நம்பர் 85 அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ்போர்ட் வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு. அண்ட் அந்த பேப்பரை எப்போவுமே உங்கள் பவுச்சுன்னா உங்கள் கிட்டேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐயோ இது மறந்துருச்சு அப்படின்ற போது போய் நம்ம புக்கை பார்த்து அந்த சப்ஜெக்டை திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். ஸ்டடி டிஃபிகல்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். எப்போவுமே ஒரு 10 mark க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் அதை படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த 10 mark க்வெஸ்சனுக்குள்ளே எத்தனை 5 mark க்வெஸ்சன் கவர் ஆயிருக்கும், எத்தனை 2 mark க்வெஸ்சன் கவர் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 marks படித்தோன்னா அந்த 2 marksில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம டீட்டெயில் படிக்கும் போது இல்லையே இது வேறு மாதிரி வந்துச்சு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸில் அப்படின்னு நினச்சோன்னா அது ரொம்ப நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். டீட்டெயில்ஸ் அண்ட் பிக் க்வெஸ்சன்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சிங்கன்னா அதிலே பாதி 5 mark க்வெஸ்சன்ஸ் அண்ட் 2 mark க்வெஸ்சன்ஸ் கவர் ஆகிடும். திடீர் நீங்கள் அந்த லெசனோட 2 mark க்வெஸ்சன்ஸ் படிக்க மறந்துட்டீங்கனாலும் நம்ம டீட்டெயில் 5 mark க்வெஸ்சன்ஸில் படித்ததை வச்சு நம்மளால் எழுதி முடியும். ஓகேங்க, இப்போ நான் சொன்ன டிப்ஸ் வச்சு நீங்கள் சூப்பராக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸ் என்னென்னா, நம்பர் 1, டோன்ட் ரீட் டில் லாஸ்ட் மினிட். கடைசி மினிட் வரைக்கும் படிச்சுட்டே இருக்காதிங்க, தயவு செய்து. கடைசி மினிட் வரைக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம முன்னாடி படித்ததையும் மறந்துடும், இப்போ படித்ததையும் நம்ம மறந்துடுவோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்க ட்ரை பண்ணாதீங்க, ரிவைஸ் வேணால் பண்ணுங்கள். அண்ட் ஓவர் ரிவிஷன் பண்ணாதீங்க, ஐயோ நம்ம இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணணும் அதுக்கு மேலே ரிவைஸ் பண்ண மறந்துட்டுமே அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களோ, எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து உங்கள் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ப்ரிப்பேர்ட் வித் யோர் ஸ்டேஷ்னரிஸ். எப்போவுமே வந்து எக்ஸாமுக்கு போயிட்டு ஐயோ ஸ்கேல் மறந்துட்டோமே, பென்சில் மறந்துட்டோமே அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. படிக்கும் போதே இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. அண்ட் அந்த லிஸ்ட் போட்டுட்டு எல்லாம் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நீட்டாக எழுதுறது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு திங். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப், செக் யோர் ஆன்சர்ஸ். எழுதி முடிச்சுட்டு பரவாயில்ல நல்லா தான் எழுதிப்போம், எழுதி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் எதுக்கு செக்லாம் பண்ணிவிட்டு அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு ரூமில் இடத்துல 5 இருக்குன்னா 5 இருக்கா, நம்ம 5 எழுதிருக்குமா, அதில் சாய்ஸ் இருக்கா, நம்ம கரெக்டான ஆன்சர் தான் எழுதிருக்குமா அப்படின்றத செக் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் கேர்லெஸ்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கூட தெரியாமல் நம்ம மாற்றி எழுதி தேவையில்லாமல் நம்மளுக்கு மார்க் போகும். ஸோ டைம் மிச்சம் இருந்ததுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்வெஸ்சன் பேப்பரை சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் விஷ் யூ அ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா உங்க பெஸ்ட்டை கொடுங்க எக்ஸாம்ஸ்ல. இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில்ஸ் பை பை ஃப்ரம் காவ்யா, பாய்.